ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தல ரசிகர்கள் எல்லாம் எப்போதான் விஸ்வாசம் படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே விஸ்வாசம் படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுற நிலமையில இருந்தப்ப தயாரிப்பாளர் சங்கம் நடத்தின போராட்டத்தினால விஸ்வாசம் படத்தோட ஷூட்டிங் ஆனது தள்ளி போணுச்சு. இனிமேல விஸ்வாசம் படத்தோட எந்த ஒரு அப்டேட்டுமே தெரியலையே அப்படின்னு தல ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் படத்தோட ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வாசம் படத்தோட ஷூட்டிங்கை 5 அல்லது 7 தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தில் இருக்க ராமோஜி ஸ்டுடியோவில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். அங்கே ஒரு பெரிய செட் அமைச்சிருக்காங்க. அங்கே தான் விஸ்வாசம் படத்தோட பல காட்சிகளையும் எடுக்க போகிறாங்களாம். அங்கே தொடர்ந்து ஒரு 30 நாள் ஷூட்டிங் நடக்க போகிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஷூட்டிங்கில் அஜித், நயன்தாரா, அது மட்டும் இல்லாமல் விஸ்வாசம் படத்தில் நடிக்க போகிற நிறைய நடிகர்களும் வந்து இந்த ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கும் முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நம்ம தல அஜித் நடித்த வீரம், வேதாளம் இந்த படத்தோட பல காட்சிகளையும் இந்த ராமோஜி ஸ்டுடியோவில் தான் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஸ்வாசம் படத்துக்காண்டி ராமோஜி ஸ்டுடியோவில் கிராமம் மாதிரி ஒரு பெரிய செட் அமைச்சிருக்காங்களாம். அதோட மதிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா 5 கோடியே 20 லட்சம் ரூபாயாம். இவ்வளோ பெரிய செலவு பண்ணி இந்த ஷூட்டிங்கை நடத்துகிறாங்க. இந்த படம் வந்து சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் தல ரசிகர்களுடைய விருப்பமாகவும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.